ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி டீச்சிங் எய்ட்ஸ் லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்குது. அது என்ன ஃபார்மெட்டில் எழுதணும், அதுக்கான ஃபார்மெட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டீச்சிங் எய்ட்ஸ் வந்து என்னென்ன செய்யணும், என்னென்ன மாடல், அதுக்கான ஒரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் பிஎட் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎட் டீச்சிங் எய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது தான், சரிங்களா? டீச்சிங் எய்ட்ஸ் டீட்டெயில்ஸ் லெவல் 1, லெவல் 2, 6th, 7th, 8th, அதேமாதிரி லெவல் 2க்கு வந்து 9th. சார்ட் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். சார்ட்டு ப்ளூ, எல்லோ, க்ரீன், இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. 30, இதுக்கு ஒரு 30, லெவல் 1க்கு 30, லெவல் 2க்கு 30, டோட்டலாக 60. அதேமாதிரி ஃப்ளாஷ் கார்டு, ஃப்ளாஷ் கார்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃப்ளாஷ் கார்டுனா எப்படி அப்படின்னு, அது ஒரு 30, அது ஒரு 30, லெவல் 1க்கு ஒரு 30, லெவல் 2க்கு ஒரு 30, 60 போடணும். ரொட்டேட்டிங்ஸ் டிஸ், அது சுழல் அட்டை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1க்கு 2, லெவல் 2க்கு 2, 4 வந்து செய்யணும். மேட்சிங் போர்டு லெவல் 1க்கு 2, லெவல் 2க்கு 2, 4 வந்து செய்யணும். ஒர்க்கிங் மாடல் பொறுத்த வரைக்கும் ஒன்று செஞ்சால் போதும். ஒரு சில காலேஜில் 2 செய்ய சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. நார் ஒர்க்கிங் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2 செய்யணும், லெவல் 1க்கு 2, லெவல் 2க்கு 2, டோட்டலாக வந்து 4 செய்யணும், சரிங்களா? அடுத்து புக்லெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா லெவல் 1க்கு ஒரு 3 புக்லெட்டும், லெவல் 2க்கு ஒரு 3 புக்லெட்டும், டோட்டலாக 6. அடுத்து ட்ரீ சார்ட், ட்ரீ சார்ட் லெவல் 1, லெவல் 2, அதாவது 8th 1, 9th 1, அந்த மாதிரி 2 போடணும். அடுத்து ஃபிலிம் ஸ்ட்ரிப்பு, நெகட்டிவ் ரோல் மாதிரி இருக்கும், அதில் வந்து நீங்கள் தியரி வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அது லெவல் 1க்கு 2, லெவல் 2க்கு 2, டோட்டலாக வந்து 4 வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஹெச்பி ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். லெவல் 1க்கு 2, லெவல் 2க்கு 2, டோட்டலாக வந்து 4 பண்ணணும். ஸ்லைடு லெவல் 1க்கு ஒரு 3, லெவல் 2க்கு ஒரு 3, டோட்டலாக வந்து 6 பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மேஜருக்கு வந்து வேறுபாடாக இருக்கும். ஒரு சில காலேஜஸில் இருக்கிறவங்க எனக்கு அனுப்பிச்சுட்டு, ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் 16 வந்து எழுதுவீங்க, அது வந்து ஜென்ரல் தான். இந்த டீச்சிங் எய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தந்த காலேஜில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அவங்க அதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த காலேஜில் வந்து சார்ட் 20, இது ஒரு 20, 40 செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ் கார்டு வந்து ஒரு 20, 40. அதே மாதிரி ரொட்டேட்டி டிஸ்க்கு 6 செய்யணும். பேனல் போர்டு 1. அதே மாதிரி அந்த கட் அவுட்டு 15, இந்த மாதிரி வந்து செய்யணும். அதாவது ஒவ்வொரு காலேஜுக்கும் வேறுபாடு இருக்கும், சரிங்களா? அதனால் உங்கள் காலேஜில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் ஃபார்மெட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டெலகிராம் குரூப்பில் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதான் வந்து ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் எழுதுறதுக்கான அந்த ஃபார்மெட்டு. நேம் ஆஃப் த டீச்சர், அதே மாதிரி டீச்சர் எஜுகேட்டர், பெடகாகி சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதணும். டாப்பிக்கு, டைமு, ஸோ இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதோட ஃபார்மெட்டும் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். இதுக்கான ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே இருக்குது, சரிங்களா? அடுத்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலான்னு இருந்தேன். ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் உங்கள் காலேஜில் உங்களுக்கு என்ன மெத்தடு கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. சில பேர் ஓல்டு அகாடமியை பார்த்து எழுதிக்கிறாங்க. ஸோ உங்கள் காலேஜில் எப்படி சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டீச்சிங் எய்ட்ஸுக்கான அந்த மெட்டீரியல்லாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎட் டீச்சிங் எய்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதில் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட்டரி சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சுழல் அட்டை, இது வந்து எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு, பறவை, மீன். ஸோ இதோடைய அந்த உடல் அமைப்பு வந்து எப்படி இருக்குது? இப்போ மண்புழுன்னு எடுத்துக்கிட்டால் சீட்டா அப்படின்னு சொல்லலாம், சீட்டா மூலமாக வந்து நகரும். பறவைகள் வந்து இறகு மூலமாக வந்து நகரும். அது மட்டும் இல்லாமல் மீன்கள் வந்து துடுப்பு மூலமாக நகரும். ஸோ இதை மாதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரொட்டேட்டரி சார்ட் யூஸ் பண்ணி கிளாஸ் எடுப்போம், சரிங்களா? இதான் வந்து ரொட்டேட்டரி சார்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், என்னென்ன விட்டமின் வந்து எந்தெந்த பழங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்து இதில் புரத குறைபாட்டு நோய், புரத குறைபாட்டு நோயெல்லாம் என்னென்ன ஏற்படுது, ஸோ அந்த மாதிரி. இப்போ கீழே நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃப்ளாஷ் கார்டு. ஃப்ளாஷ் கார்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், கோலன் கைமா, கோலன் கைமாவோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டை நம்ம கேட்போம். அவங்க கரெக்டாக வந்து பின்னாடி இருக்கிற ஆன்சரை சொல்லுவாங்க. தாவரங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்கள், பேரன் கைமா, இது பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் சயின்ஸு, பேரன் கைமா. ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்ட்லேயுமே வந்து நீங்கள் சைன் வாங்கி சீல் வச்சுக்கோங்க, உங்கள் கைடு யாரோ. பேரன் கைமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா உணவு சேமித்தல், சுரத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஸ்க்ரீரன் கைமா, ஸ்க்ரீரன் கைமோட ஃபங்க்ஷன் வந்து என்ன, எந்திர வலிமை அளிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் ஈஸியாக. ஃப்ளாஷ் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போட சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 வந்து போட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க.
ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் சயின்ஸுக்கு தான். பயாலஜிக்கல் சயின்ஸ்லாம் ஒருத்தர் முடிச்சிருக்காங்க, அவங்களுடைய டீச்சிங் எய்ட்ஸ் தான் இதெல்லாம். சரியா பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன முறைகள்லாம் என்ன, நீர்ப்பாசன முறைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம இப்படி கொஸ்டின் கேட்போம், அவங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்சர் சொல்லுவாங்க. நீர்ப்பாசன முறை, நவீன நீர்ப்பாசன முறைகள், நீர்ப்பாசன முறை, ஸ்க்ளீரென்கைமோட ஃபங்க்ஷன் என்ன, ஸ்க்ளீரென்கைமா கரிசல்கள், அதேமாரி நைன்த் புக்கு லெவல் டூவில் ஆக்குத்து செல் பகுப்பு எதன் மூலம் நடக்குது, மைடாஸ் செல் பகுப்பு மூலம் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தாவர புரதங்கள் எதை சொல்லலாம், பச்சை பயிர் உளுந்து அப்படி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் கார்டு. சரிங்களா, ஃப்ளாஷ் கார்டை பொறுத்த வரைக்கும் இது தான். ஃப்ளாஷ் கார்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கொஸ்டின் எழுதி அதுக்கு பின்னாடி வந்து ஆன்சர் எழுதணும், ஒரு ஐஸ் குச்சி இந்த மாதிரி வந்து ஒட்டிக்குவாங்க. சரிங்களா, அடுத்து சார்ட் பார்க்கலாம். சார்ட் வந்து பார்த்திங்கன்னா பசுங்கணிகம் வந்து இவங்க போட்டிருக்காங்க. பசுங்கணிகத்தில் அழகாக வந்து நீட்டாக போட்டு ட்ராயிங் பண்ணி பார்ட்ஸ் எல்லாம் வந்து குறிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து சார்ட்டு. சரிங்களா, சென்டரில் வந்து படம் வரைங்க, கீழே இந்த சைடு வந்து வழிகாட்டி ஆசிரியர் கையொப்பம், அந்த சைடு பயிற்சி ஆசிரியர் கையொப்பம் இருக்கணும், சென்டரில் வந்து பேராசிரியர் கையொப்பம் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளாஷ் கார்டு பார்த்துக்கோங்க, ஒன் பை ஒன்று ஃப்ளாஷ் கார்டு பார்த்துக்கோங்க. ஃப்ளாஷ் கார்டுங்கிறது சிம்பிள் தான், ஒன்றுமே வந்து கிடையாது. இல்லை ஃப்ளோ சார்ட் வந்து ஒன்று பண்ணணும், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ரத்த ஓட்ட மண்டலம், அதே மாதிரி மனிதனுடைய நரம்பு மண்டலம், அடுத்து தாவர உலகம். பயாலஜிக்கல் சயின்ஸில் தாவர உலகம், பயாலஜிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாட்னியுமே எழுதணும், ஜுவாலஜியும் எழுதணும், தனித்தனியாக வந்து எழுதக்கூடாது. இதில் நீர் வாழ்வுன்னா என்ன, பிரையோபைட்டு, எவ்வளோ சிற்றினம் இருக்குது, 24 சிற்றினங்கள், விதைகளற்ற பூ தாவரங்கள் டெரிடோபைட்டு 10,000 சிற்றினங்கள் இருக்குது, திறந்த விதை தாவரங்கள் ஜிம்னோஸ்போம் 640 சிற்றினங்கள் இருக்குது, மூடிய விதை ஜிம்னோஸ்போம் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயஸ்டாக 250,000 சிற்றினங்கள் வந்து 55,000 சிற்றினங்கள் இருக்குது. இந்த மாதிரி எழுதலாம். ட்ராயிங்கும் போடணும், ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாசிஃபிகேஷனும் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, எல்லாமே வந்து ட்ராயிங் தான் போடணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன், ஐந்து உலக வகைப்பாட்டு முறைகளோட அடிப்படைகள், செல்லின் சிக்கலான அமைப்பு, ப்ரோகேரியட் யூகேரியட், உணவூட்ட முறை, தற்சார்பு ஊட்ட முறை, உடல் அமைப்பு, ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி, இந்த மாதிரி. அதே மாதிரி இதெல்லாம் ஐந்து உலக வகைப்பாடு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் மாதிரி போட்டிருக்காங்க. மொனிராங்கிறது பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, நீலப்பூசும் பாசி, புரோட்டிஸ்டாங்கிறது ஒரு செல் பாசிகள், புரோட்டோசோவா, பூஞ்சை பூஞ்சையை தான் வரும், தாவர விலங்குகள் பிரையோபைட், டெரிடோபைட், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம். விலங்கு விலங்குகள் பார்த்தீங்கன்னா துளை உடலிகள், குழி உடலிகள், தட்டை புழுக்கள், மெல்லி உடலிகள், முதுகு நான் உள்ளவை. ஸோ அடுத்து அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேரமிஷியம், பேரமிஷியம் வந்து போட்டிருக்காங்க. பேரமிஷியமோட ஸ்ட்ரக்சர் அழகாக போட்டு அதுக்கு பார்ட்ஸ் வந்து குடிச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எது எழுதலை, மாணவ ஆசிரியர் பெயர் அப்படின்னா வழிகாட்டி ஆசிரியர் பெயர், பேராசிரியர் பெயர், இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். அடுத்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோட வடிவங்கள், கோல் வடிவம், கோள வடிவம், கால்புள்ளி வடிவம், சுருள் வடிவம். ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டீச்சிங் எய்ட்ஸ் வந்து செய்யணும், ரெடி பண்ணி தயாராக வச்சுக்கோங்க. கமிஷன் எப்போ சொல்கிறாங்கன்னு தெரியல, எதுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக வந்து பிளாஸ் கார்டு, சார்ட்டு, ரொட்டேட்டு டிஸ், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோ சார்ட்டு இதெல்லாம் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ டீச்சிங் எய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது தான். சரிங்களா, அடுத்த வீடியோவில் வேறு எதாவது மேக் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மெயினாக வந்து இது தான். அது மட்டும் நீங்கள் பண்ணக்கூடிய சார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி டேப் வந்து ஒட்டிக்கோங்க. அதிகமாக வந்து எல்லோ கலர் சார்ட் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஒயிட் கலர் சார்ட்ஸ், ஏதோ ஒன்று ரெண்டு ஒயிட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளாமடம் மனசு அந்த மாதிரி டயக்ராம் போடுறதுக்கு அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் மேக்கிங். அதே மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் கார்டு, ஃப்ளாஷ் கார்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் யூடியூப்பில் பார்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து, ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரில் ஆப்பிள் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், அப்படி இல்லைனா பேர்ட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி லோட்டஸ். ஸோ இதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் எய்ட்ஸ், இதான் வந்து எல்லாம் வந்து பண்ணுவாங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.